நம்முடைய சங்கரலிங்கனார் காங்கிரஸில் இருந்தவர், காந்தியத்தை ஏற்றுக்கொண்டவர், உண்மையாக காந்தியத்தை பின்பற்றியவர், எளிமையானவர், ஓரளவு வசதி உள்ள குடும்பம். 1925 காந்தியடிகளை சந்தித்த பிறகு முழு காந்தியவாதியாக மாறி அப்படியே வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். அவர் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது விருதுநகரில் 1ஆம் வகுப்பில் காமராஜர் படித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று செய்தி. இருவரும் உறவினர் என்றும் சொல்லுகிறார்கள். காங்கிரஸில் இருந்தாலும் வெள்ளையனை எதிர்க்க, இந்தியாவுக்கு விடுதலை பெற காங்கிரஸில் இருந்தாலும் தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை மறக்காத தலைவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் சங்கரலிங்கனார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் காங்கிரஸ்காரர் தான், பெரிய கல்வியாளர். இருந்து கொண்டே இந்தி திணிப்பை எதிர்த்த போராட்டங்களிலே பங்கேற்றார். தமிழ் இன உரிமைகளை பேசினார். திருவிகா காங்கிரஸ்காரர் தான், இருந்து கொண்டே இந்தி திணிப்பை எதிர்த்தார். தமிழின உரிமை களங்களிலே நின்றார். அப்படிப்பட்ட இன உணர்வுமிக்க நேர்மையான காங்கிரஸ்காரர்கள் இந்திய விடுதலை போராட்ட காலத்திலே இருந்தார்கள். அப்படி இப்பொழுது இருக்கிறார்களா என்பதை காங்கிரஸ் தமிழர்கள் தான் சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் தமிழர்கள் தான் சிந்திக்க வேண்டும். நம்முடைய மொழி இன அடையாளம் மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, தாயக அடையாளம் மறைக்கப்படுகிறது என்ற வேகத்தில்தான் பட்டினி போர் நடத்தி உயிர் நீத்தார். நம்முடைய அடையாளம் இங்கே எல்லாம் பேசினார்கள். அவர்கள் அடையாளத்தை நாகாலாந்திலிருந்து, பஞ்சாபிலிருந்து, திரிபுராவிலிருந்து பேசிய நம்முடைய பெருமக்கள் எல்லாம் இன அடையாளத்தை பேசினார்கள். நம்முடைய வரலாற்றில் நம்முடைய இன அடையாளம் எப்படியெல்லாம் திரிக்கப்படுகிறது. இந்தியா நாகர்களை அடிமைப்படுத்தி இருந்தாலும் நாகர்கள் நாகர்களாக இருக்கிறார்கள். பஞ்சாபியர்கள் அப்படி இருக்கிறார்கள். நமக்கு என்ன பெயர்? மதராசி. யாரோ மதுரேசன் என்பவனிடமிருந்து வாங்கினானாம் வெள்ளக்கார ஒரு கம்பெனியை ஒரு ஆரம்பித்தானாம், அதனால மதராசி. சென்னப்ப நாயக்கனிடமிருந்து விலைக்கு வாங்கினான் வெள்ளக்காரன், அதனால சென்னப்பட்டனம். இன்றைக்கும் வடநாட்டுக்கு போனால் தமிழர் என்று அடையாளம் பெரும்பாலும் இல்லை, மதராசி. இது ஒரு இழிவு இல்லையா? சுருக்கென்று தைக்க வேண்டாமா? இது தைத்தது சங்கரலிங்கனாருக்கு, காங்கிரஸ்காரருக்கு. திராவிடவாதிகளுக்கு தைக்கவில்லை. அவர்கள் ஒரு புது பெயரை நமக்கு சூட்டினார்கள், திராவிடன். காங்கிரஸ்காரர்கள் இந்தியன். எத்தனை பேர் அந்த இனத்துக்கு? ஒருத்தன் மதராசிங்கிறான், ஒருத்தன் இந்தியன்கிறான், ஒருத்தன் திராவிடன்கிறான். இவ்வளவு ஒரு அடையாள இழிவு, அடையாள மறைப்பு வேற எந்த இனத்துக்கும் அநேகமாக இந்தியாவில் இருக்காது. இப்ப நீங்க அனைத்து இந்திய கட்சிகள் கேரளாவில், ஆந்திராவில் அல்லது கர்நாடகத்தில் ஆட்சி செய்கிறது, ஆட்சி செய்தன. அவர்கள் தங்களை மலையாளி, கன்னடர், தெலுங்கர் என்று தான் சொல்லிக் கொள்வார்கள். அனைத்து இந்திய அரங்குகள்ல அவங்க இந்தியன்னு சொல்லிக்குவாங்க அபிஷியலா. மற்ற நேரங்களில் மலையாளி தான், அங்கே குழப்பமே கிடையாது. ரெண்டு மூணு பேர்லாம் அங்கே கிடையாது. இந்த திராவிட குழப்பமே கிடையாது. அதுவும் ஆந்திராக்காரர்கள், ஆந்திர தெலுங்கர்கள் திட்டமிட்டு தமிழர் அடையாளத்தை மறைக்க விஜயநகர மன்னர் ஆட்சியிலிருந்து தொடங்கினார்கள். சாதாரண இல்லை, அங்கிருந்தே தொடங்கினாங்க. ஏராளமாக குடியேறினார்கள், இந்த மண்ணிலே வாழ்கிறார்கள். நாம் மண்ணின் மக்கள் என்கிறோம், சம உரிமை உண்டால் எனக்கு மாற்று கருத்தில்லை, சீமானுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால்
எங்களுடைய தமிழின அடையாளத்தை மறைப்பதற்கு தொடர்ந்து விஜயநகர ஆட்சி காலத்திலிருந்தே திராவிடன் என்பதை திணிக்கிறார்கள். அவன் சொன்னா இவன் சொன்னான், நீ பேர் சூட்டிட்ட, புழக்கத்துக்கு வந்து விட்டது, பேச்சுவாக்கில் அல்லது நடைமுறையில் நம்ம ஆட்களும் அதையே சொல்ல வேண்டிய நிலை வந்தது, அவன் பழக்கி விட்டதுனால அது நிலை வந்தது. அயோத்திதாசர் சொல்ல இல்லையா, மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லலையா, நீங்கள் திணிச்சு 200-300 ஆண்டுகளாக பழக்கிட்டீங்க, அந்த பழக்கத்தில் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் ஊரில் அதை திணிக்கலையேன்னு கேட்குறேன்னா, ஆந்திராவில் திணிக்கலையே. ஒரே ஒரு நிகழ்ச்சி, 1922 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேறு பேர் சூட்டணும், பஞ்சமர் பறையர்னு இருக்கு அது வேண்டாம், வேறு பேர் சூட்ட வேண்டும் என்று நீதி கட்சி ஆட்சியில் பண்ணகல் அரசர் முதல்வர் பேசுகிறார்கள், ஒரு அரசாணை போடுகிறார்கள். எப்படி போடுறது? சென்னை மாகாணத்தில் அன்றைக்கு ஆந்திரா இருக்கிறது, இன்றைய முழு ஆந்திரம் சென்னை மாகாணத்தில் இருந்தது. அவர்கள் ஆணை போட்டிருக்கிறார்கள், தமிழ் பேசும் மாவட்டங்களில் உள்ள பறையர்கள் மற்றும் பஞ்சமர்களுக்கு ஆதி திராவிடர் என்று பெயர் சூட்டுவது, தெலுங்கு பேசும் மாவட்டங்களில் உள்ள பஞ்சமர்களுக்கு அது போன்ற சாதியினருக்கு ஆதி ஆந்திரர் என்று பெயர் சூட்டுவது. ஒரே ஆணை. வழக்கறிஞர் சீனிவாசன் தகவல் அறியும் சட்டப்படி இதெல்லாம் கேட்டு வாங்கி என்னிடம் ஒரு நகல் கொடுத்தார். 1922 அரசு போட்ட ஆணையில் தெலுங்கு பேசும் மாவட்டங்களில் ஆதி ஆந்திரர் என்று அழைப்பது, தமிழ் பேசும் மாவட்டங்களில் ஆதி திராவிடர் என்று அழைப்பது, இது சூழ்ச்சி இல்லையா? இது ஆதி தமிழர் என்று தானே அழைக்கணும். அந்த நீ நியாயம்மா, உன் அளவு போல் எங்களுக்கு பொருந்தாதா? இதே சூழ்ச்சி தாங்க, தொடர்ந்து இதே சூழ்ச்சி தான் எப்பொழுதா இருந்தாலும். சுப்பராயன் 1926 முதலமைச்சர், அவர் சுயேட்சை முதலமைச்சர், அவர் தான் முத முதன்னு இந்து அறநிலையத்துறையை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையை கொண்டு வந்து கோயில்களை அந்த கட்டுப்பாட்டில், அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் சுப்பராயன். என்றைக்காவது சொன்னதுண்டா இவர்கள்? இதே தகவல் அறியும் சட்டப்படி சீனிவாசன் கேட்டார், இந்து அறநிலையத்துறை எப்போ உருவானது? 1927 உருவானது என்று மட்டும் போட்டிருக்கான். சுப்பராயன் ஆட்சியிலாம் கிடையாது. அப்ப ஆட்சி யாரு? சுப்பராயன் ஆட்சி, முத்தையா முதலியார் மந்திரி. இங்க என்ன சொல்லுவாங்க திராவிட கட்சிகள்லாம்? இந்து அறநிலையத்துறையை உண்டாக்கியது நீதி கட்சி ஆட்சி, நீதி கட்சி ஆட்சி. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? 37 வரைக்குமே நீதி கட்சி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது நினைச்சிருக்கோம். மறைப்பு, திராவிட திணிப்பு. இது முதல் இடஒதுக்கீடு கம்யூனல் ஜீவோ என்ற பெயர்ல பனகல் அரசர் காலத்தில் போட்டு, உருப்படாத ஜீவோ போட்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு, துல்லியமா போடாமல் செயல்படாமல் போய்விட்டது. அதை மாற்றி புதுசாக ஒரு கம்யூனல் ஜீவோ, வகுப்புவாரி இடஒதுக்கீடு, பகையராலாம் போட்டு 12 பேருக்கு வேலை கொடுத்தால் அதில் எத்தனை பேருக்கு பிராமணனுக்கு, எத்தனை பேருக்கு பின்தங்கியவருக்கு, எத்தனை பேருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, முஸ்லீமுக்கு எத்தனை, கிறிஸ்டினுக்கு எத்தனை என்று வகுத்து, ஒரு உதாரணத்துக்கு 12 என்றால் என்று செயல் திட்டத்தை வகுத்து புதிதாக ஒரு இடஒதுக்கீடு ஆணையை போட்டது சுப்பராயன் அமைச்சரவை, முத்தையா முதலியார் துணையோட. என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? கம்யூனல் ஜீவோ நீதி கட்சி எங்க காட்டு?